இன்னைக்கு நாம கேபேஜ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு பாத்திரம் எடுத்து அதுல ஒரு பவுல் கேபேஜ் பொடி பொடியா நறுக்கினது போட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடி பொடியா நறுக்கினது, அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை இப்ப நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அந்த கேபேஜ், அந்த பச்சை மிளகாய், அப்புறம் வந்து அதோட அந்த தேங்காய் எல்லாமே சேர்ந்து அதோட mix நல்லா கலந்துடும். உப்பு எல்லாமே கலந்து நல்லா டேஸ்டா இருக்கும். நார்மலா பண்ணும்போது தேங்காயும் கேபேஜ் mix ஆகாது. ஆனா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரெண்டு mix ஆகி நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப gas on பண்ணி ஒரு pan வச்சுக்கோங்க. pan சூடானவுடனே 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 20 உளுந்தம்பருப்பு, ரெண்டு பல் பூண்டு இடிச்சது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இடிச்சது, ஒரு 1/4 சைஸ் வெங்காயம் இந்த அளவு எடுத்துக்கோங்க. அது வந்து பொடி பொடியா நறுக்கிறது. பெரிய வெங்காயத்துல ஒரு 4ல ஒரு பங்கு எடுத்துர்க்கேன். அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 10 கறிவேப்பிலை அதை போட்டு வதக்கிடுங்க, அது வேகட்டும். ஓகே, வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. ரொம்ப கருக விடாதீங்க, அப்படினா உங்களோட அந்த கேபேஜ் பொரியல் கருப்பு கலரா மாறிடும். இதெல்லாம் நீங்க லோ ஃப்ளேம்ல தாங்க பண்ணனும். ஆனியன் வதக்குறது, கடுகு தாளிக்கிறது, அப்புறம் இந்த பொரியல் பண்றது மொத்தமே லோ ஃப்ளேம்ல பண்ணுங்க. இப்போ இதல 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 செகண்ட் mix பண்ணி விடுங்க. mix பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல இத ஒரு 4 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. 4 நிமிஷம் தாண்டி ஓபன் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க, திருப்பியும் அத லைட்டா வதக்கி விடுங்க. 5 செகண்ட் mix பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சிருங்க. ஒரு 30 செகண்ட் வேகட்டும். 30 செகண்ட் வெந்து தாண்டி திருப்பி நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. திருப்பி 5 செகண்ட் திருப்பி வதக்கிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் வேக விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கேபேஜ் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிச்சு பாருங்க. இந்த கேபேஜ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப்